baby. பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமஹ. மாத்ருதேவோ நமஹ, பித்ருதேவோ நமஹ, ஆச்சாரிய தேவோ நமோ நமஹ. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் திருவடி சரணம். பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் பணிவான வணக்கங்கள். மெய்யன்பர்களே, இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி 13/11/2020 வெள்ளிக்கிழமை. இந்த இனிய நாளிலே திதி தேய்விரை திரியோதசி திதி மாலை 4 மணி வரையும், அதன் பிறகு சதுர்த்தசி திதியும் இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. இன்றைய யோகம் பிரித்தி யோகம். இன்றைய கரணம் வனிசை கரணமும் பத்திரை கரணமும் இணைந்த கரணங்கள். இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினம் பூரட்டாய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம தினமாகவும், மிருகசீரிசம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தினமாகவும் அமையும். இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பகல் 9 மணி முதல் 10 மணி வரை சுப நேரங்கள். இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. அன்பர்களே, இந்த சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் ஸ்ரீ சந்திர பகவானும் இந்த திரு நட்சத்திரத்திலே அவதரித்தவர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மெய்யன்பர்களே, இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்திற்குரிய தாராபலன்களாக திருவாதிரை, புனர்பூஷம், ஆயில்யம், பூரம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், துரு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். சதயம், புரட்டாதி, ரேவதி, பரணி, ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மத்தியம பலன்கள் நிறைய கிடைக்கும். மெய்யன்பர்களே, பூசம், மகம், உத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் சுப நாளாக அமையும். அனுசம், மூலம், உத்திரடம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனமாக செயல்பட்டு சிறப்பான நாளாக மாற்றலாம். உத்திரட்டாதி, அசுபதி, கார்த்திகை, மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமான போக்கோடு எச்சரிக்கையாக செயல்பட்டால் சுப நாளாக மாற்றிக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மெய்யன்பர்களே, செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சுப நாளிலே மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் இந்த இனிய நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளிலே சந்திர பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் கன்னிராசி துலாராசியில் பயணிக்கும் காலகட்டங்கள் சிறப்பான பலனை மேசராசிக்கு கொடுக்கும். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல்நலம் இவைகளில் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே கிடைக்கும். பொதுவாக இந்த நாளிலே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. மங்கள நிகழ்ச்சிகள் பேசப்படக்கூடிய வாய்ப்பும், சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய இனிய நாளிலே குழந்தைகளால் லாபமும், குழந்தைகளுக்கு குதூகலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த நாள் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான நாளாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறு சிறு செலவுகளும் விரயங்களும் ஏற்பட காத்திருந்தாலும், அவைகளை மகிழ்ச்சியாக செய்து செலவு செய்து யோகங்களையும் லாபங்களையும் திருப்திகரமாக அனுபவிங்கள். இந்த இனிய நாளிலே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகளில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைத்தாலும், சிறு கவனம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பான நிலையிலே நடைபெறும். மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த இனிய நாள் உங்களுக்கு குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கூடிய நல்ல நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, 4-5 இடங்களிலே சந்திர பகவான் பயணிக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு.
மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு இந்த இனிய நாளிலே கிடைக்கும். சிறு சிறு டென்ஷன் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த இனிய நாளிலே பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் யோகத்தையும் லாபத்தையும் தர காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பான நிலையில் நடைபெறக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நிம்மதியான போக்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசுவதற்கும் யோகத்தை கொடுப்பதற்கான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இனியகரமாக அமையும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு சுபமான நாள். கடகராசி அன்பர்களே, வளரும் பாவம், நான்காம் பாவம் இவைகளில் சந்திரன் பயணிப்பது மனதிலே மிகப்பெரிய உற்சாகத்தையும் லாபத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்திலே மேம்பாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகள் உங்களுக்கு லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் இன்றைய தினம் இருக்கும். உடல் நலம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் வியாபாரம் சிறப்பான நிலையிலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகளும் பொதுவாக யோகங்களும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். யோக பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த இனிய நாளிலே செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த நாளிலே மங்களகரமான நிகழ்ச்சிகள், பொருளாதாரத்திலே மேம்பாடு, குடும்ப உறவுகளால் லாபம் கிடைக்கக்கூடிய சுப விரயங்களும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுப விரயத்தை இனிதே மன மகிழ்ச்சியுடன் செலவு செய்து இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாளிலே சிறிது டென்ஷன் இல்லாமல் இருப்பது இன்னும் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். கன்னிராசி அன்பர்களே, சற்று நிதானமான போக்கு உங்களுக்கு யோகத்தை தரும். வளர்ச்சி, முயற்சி இவைகளில் சிறு சிறு தடைகள் கிடைக்க காத்திருந்தாலும் இவைகளை நீங்கள் நல்லபடியாக கவனித்து பார்த்து கொண்டிருந்தால் பொருளாதாரம், குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த இனிய நாளிலே தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் சிறிது ஒத்தி வைத்தல் இந்த நாளிலே சுபயோகத்தை தரும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த இனிய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு மத்தியம நாளாக அமையும். துலாராசி அன்பர்களே, கணவன் மனைவி வழி உறவுகளும் பெரியோருடைய ஆசையும் அன்பும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள். இந்த நாளிலே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் பெரியோருடைய ஆசை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குடும்ப உறவுகளால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலம் சிறிது கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் முன்பு இருந்த நிலைகளையும் தாண்டி லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மங்களகரமான நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேச வாய்ப்புகள் கிடைக்கும். சுப செய்திகளும் கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமையட்டும். விருச்சிகராசி அன்பர்களே, அருமையான நாள். பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கங்களும் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த நாள் தடையில்லாமல் செல்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குடும்ப உறவுகள் சிறு சிறு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சுப நாளாகவே அமையும். ஏனென்றால் இந்த நாளுக்குரிய அதிபதியாகிய செவ்வாய் பவன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வரும் காரணத்தினால் பதட்டம் இவைகளை தனித்து செயல்படுவது மிகப்பெரிய லாபம். தொழில் வியாபாரம் சிறப்பான முறையில் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைகளே உங்களை டென்ஷன் ஆக்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நாள் இந்நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமையும். தனுசுராசி என்பதே, எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். எண்ணிய செயல்களாகவும் இனிதே நிகழ்வக்கூடிய வாய்ப்புகள் இந்திய தினம் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்திலே மேம்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் குடும்ப உறவுகள், உடல் நலம் இவைகள் உங்களுக்கு திருப்திகரமாக செய்யக்கூடிய செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நிலையிலே அமையும். மங்கள நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைகளுக்காகவே அமையப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு கருதப்படுகிறது. ஆகவே இந்த இனிய நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக அமையும். மகர ராசி அன்பர்களே, மனதுக்கு பிடித்த உறவுகளும் விஷயங்களும் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். இந்த இனிய நல்ல நாளிலே பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பும் குடும்ப உறவுகளால் லாபமும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உடல் நலனில் சிறிது கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மந்தகதியிலிருந்து மீண்டு இன்னும் மிகப்பெரிய லாபத்தை கிடைக்கக்கூடிய இந்த நாள் மகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும். மங்கள யோகங்களும்
மங்கள சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் மகராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, இதுவரை பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய பொன்னான நாள் இந்நாள். இனி வரும் காலகட்டமும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். இந்த இனிய நல்ல நாளிலே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய செல்ல வேண்டிய நாளாக இந்த தினம் அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் இவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய வாய்ப்புகளும் குடும்ப உறவுகளினால் யோகமும் லாபமும் கிடைக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கூடிய இந்த நாள் கும்பராசி அன்புகளுக்கு சீரும் சிறப்புமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்புகளே, சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் முடிவுகள் சுபமாக இருக்கும் என்பது போல இந்த நாள் உங்களுக்கு ஆரம்பத்திலே சிறு குழப்பங்கள் கொடுத்தாலும் முடிவு உங்களுக்கு சுபமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் கிடைக்கும். பணப்புழக்கத்திலும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் சிறிது கவனம் செலுத்துங்கள். உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பான நிலையிலே செல்லக்கூடிய வாய்ப்பு. மங்கள நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் பேசுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் சிறிது ஒத்தி வைத்தல் இந்த நாளிலே உங்களுக்கு சுபபலனை தரும். குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். அன்பர்களே, இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ சுக்கிர பகவானும் திதி தேவதையாக சிவபெருமானும் அன்னை காளி தேவியும் நட்சத்திர தேவதையாக செவ்வாய் பகவானும் நட்சத்திர அதி தேவதையாக விஸ்வகர்மாவும் இந்த நாளிலே உங்களுக்கு சுப பலன்களை தர காத்திருக்கிறார்கள். அன்பர்களே, இன்றைய தினம் ஐப்பசி மாத தேய்பிறை சதுர்த்தசி திதி. அசுரன் நரகாசுரனை வதம் செய்த இனிய நாள். இன்றிரவு நான்காம் ஜாமத்திலே பிரம்ம முகூர்த்தத்திலே கங்கா ஸ்தானம் செய்து ஸ்ரீ கௌரி அம்மனை வழிபாடு செய்வது இன்றைய நாளிலே சிறப்பான பலனை தரும். கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டிய நேரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்வது மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.